இப்போ வந்து ஓபிஎஸோட மொதல் ஒரு படைபலமாக ஒரு நாலஞ்சு பேர் இருந்தாங்க. ஆமாம், இப்போ மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ கூட யாருமே இல்லை, அதனால தனியாக நிற்கிறார் அப்படின்னு நினைக்கிறாங்க. கூட யாரும் இல்லாமலாம் இல்லை, எல்லா சுயேட்சையாக கூட 40 தொகுதியிலும் தனித்து நின்றிருக்கலாம். ஓபன் ஏன் நிற்கிறார், சுயேட்சையாக நிற்கிறார், ஏன் நின்று நாம அப்போ 40 தொகுதியும் தனியாக நிற்கலாமே. அருமையான கேள்வி. இந்த 40 பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து ரொம்ப பொறுமையா போறாரு அரசியல்ல, இவ்வளவு பொறுமை வந்து தேவையா இப்ப உள்ள காலகட்டத்துக்கு? தேவையா அன்று, அதாவது வந்து ஓ பன்னீர்செல்வம் ஐயா அவர்கள் வந்து அம்மாவால், அதாவது வந்து இரண்டு முறை முதலமைச்சாக்கப்பட்டவர், அம்மாவின் நம்பிக்கை நட்சத்திரம் ஓ பன்னீர்செல்வம் ஐயா அவர்கள் தான் என்பது அனைத்து தலைவர்களும் அறிந்தது. இன்று சந்தர்ப்ப சூழ்நிலை, அவர் இன்று தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு தொடங்கி மீண்டும் கழகத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்று இன்னும் போராடி கொண்டுதான் இருக்கின்றது. இன்னும் வழக்குகள் நீதிமன்றத்தில் நிலுவையில் தான் உள்ளது. இப்போ ஆட்சியில் இருந்திருந்தால் யார் இருந்திருப்பா? இப்போ அம்மா இருந்திருந்தா அவங்க இருக்காங்க அப்படின்னா இப்போ யார் இருந்திருப்பாங்க? ஓபிஎஸ்ஸா இபிஎஸ்ஸா? அதாவது வந்து உங்கள் எல்லாருக்கும் அறிந்தது தான், அம்மா இருக்கும் போது முதலமைச்சரான ஓ பன்னீர்செல்வம் ஐயா அவர்கள் தான் இருந்தார். அதாவது வந்து இவர் எப்படி, எடப்பாடியார் ஐயா அவர்கள் எப்படி வந்தார்கள் என்பது உங்கள் அனைவரும் அறிந்தது. சின்னம்மா அவர்களெல்லாம் வந்தார்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஓகேங்களா? அது வந்து தமிழக மக்களுக்கு தெரியும். ஆனால் அம்மாவால் யார் வந்தார்ன்றது ஓ பன்னீர்செல்வம் ஐயா அவர்கள் என்பது அனைத்து மக்களுக்கும் தெரியும், ஓகேங்களா? இன்று ஓ பன்னீர்செல்வம் ஐயா அவர்கள் தொண்டர்கள் உரிமையுமை விட்பு குழுவால் தொடங்கப்பட்டு கழகத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்று போராடி கொண்டு இருக்கின்ற ஒரு நிச்சயம் அவர் வந்து போராடி கொண்டு இருக்கின்றார் தர்மத்தை மீட்டெடுக்க. ஆனால் இப்போ எப்படின்னா, நம்ம அவர் எப்போ தனித்து விடப்பட்டாரோ அப்போருந்து போராடிட்டே தான் இருக்காரு. ஆமாம், இன்ன வரை ஒரு நமக்கு கண்கூடாக எதுவுமே பார்க்க முடியல அவரோட போராட்டத்துக்கு ஒரு வெற்றி. என்ன நினைக்கிறீங்க, அது ஏன் இவ்வளோ பின்னடைவு போகுது? அதாவது வந்து இன்றைக்கி நீங்கள் ஏன் பின்னடைவு போகுதுன்னு கேட்குறீங்க. இன்று அவர்கள் 40 தொகுதியும் நினைத்திருந்தால் சுயேட்சையாக கூட 40 தொகுதியும் தனித்து நின்றிருக்கலாம். வாக்கு சதவீதத்தை எதற்கு செதற விட வேண்டும்? மீண்டும் நரேந்திர மோடிஜி அவர்கள் தான் வர வேண்டும். நரேந்திர மோடிஜி தான் பாரத பிரதமராக வர வேண்டும் என்று நாம கொடுத்த ஒரு தொகுதியா இருந்தாலும் அதை வெற்றி பெற்று காட்ட வேண்டும் என்று இன்று ராமநாதர் தொகுதியில் இன்று நாமினேஷன் பண்ணியிருக்காரு இன்னைக்கு, ஓகேங்களா? அதனால் நிச்சயம் அவர்கள் வெற்றி பெறுவார். ராமநாதர் தொகுதி என்பது மிகவும் முக்கியமான தொகுதி, அதனால் நிச்சயம் அதில் வெற்றி பெறுவார். சின்னம் என்னவா இருந்தால் நல்லா இருக்கும் நினைக்கிறேன். சின்னம் வந்து சுயிட்சி சின்னத்தில் தான் போட்டிருக்காரு, ஓகேங்களா? என்ன கேட்டிருக்கீங்க நீங்கள்? சுயிட்சி சின்னம் கேட்டிருக்காரு, ரெண்டு மூணு சின்னம் கேட்டிருக்காரு, அதில் எது வந்தாலும் சரி. ஆனால் சுயிட்சி சின்னத்தில் தான் போட்டிருக்காரு, தாமரை சின்னத்தில் போட்டிடல ஓ பன்னீர்செல்வம் ஐயா அவர்கள். ஓகே, இப்படி கல சூழ்நிலைகள் இருக்குது, இதில் ஏடிஎம்கே டிஎம்கே அது போக ஏடிஎம்கேலேருந்து பிரிஞ்சு போன கட்சிகள் நீங்கள் எல்லாருமே இருக்கீங்க, இப்படி ஓட்டுலாம் ஒரு பக்கம் பிரியுது. இது மூலியமாக வந்து இப்போ நீங்கள் பிஜேபி வெற்றி அடையும்னு சொல்கிறீங்க. ஆமாம், மக்கள் வந்து ஒரு காலகட்டத்தில் பிஜேபிக்கு நோட்டாக விட கம்மியாக ஓட்டு போட்டிருக்காங்க. ஆமாம், இப்போ அவங்களோட ஓட்டு சதவீதம் இன்க்ரீஸ் ஆகிறதா? இன்று வந்து பிஜேபியின் வாக்கு சதவீதத்தை உயர்த்தி காட்டிருக்கின்றார் இன்றைய பிஜேபியின் தலைவர் அண்ணாமலை அவர்கள். அதான் உங்க ஓட்டு சதவீதம் வந்து அவங்களுக்கு போனா அது வேற. ஆமா, அவங்களுக்கு எல்லாருமே ஓட்டு சதவீதம் போயிருச்சுன்னா உங்க ஓட்டு சதவீதம் குறைஞ்சிருமே, அப்புறம் நீங்க தனிச்சு சுயேட்சையா என்ன காரணம், என்ன நடக்கும்? அதாவது வந்து இன்று வந்து சுழற்சியாக நிற்கின்றார், நிச்சயம் வெற்றி பெறுவார். அனைவருடைய கூட்டணியிலும் நிச்சயம் வெற்றி பெறுவார். இன்று அவர் தனியா நிற்பதற்கான காரணம், அதாவது வந்து பிஜேபி வந்து நாளைக்கு இந்தியாவை ஆள வேண்டும் என்றால் அனைத்தும் கூட்டணியில் இருந்து வெற்றி பெற்றால் மட்டுமே முடியும் என்று அனைவரும் அறிந்தது. அந்த கூட்டணி மீண்டும் நரேந்திர மோடிஜி அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்று இன்று அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படுகின்றோம். இப்போ ஆல்ரெடி நீங்கள் சொன்ன மாதிரி பிஜேபி தான் ரெண்டு தேர்தலையும் ஜெயிச்சு 10 வருஷம் ஆண்டிருக்காங்க. ஆமாம், உங்கள் கூட்டணிக்கு இவ்வளோ அவரால் நினச்சா என்ன வேணால் பண்ண முடியும். ஆமாம், ஏன் இவ்வளோ நாளாக அந்த பிரச்சனையை தீக்கலை, ஏன் பண்ணாமல் இருக்கார், எதுவுமே பண்ணல? அவர் வந்து சேர்க்கறதுக்கான முயற்சியும் இல்லை. அப்படி பிரிஞ்சிருந்தாலும் நீங்கள் சொல்கிற மாதிரி ஓபிஎஸ் தான் அவருக்கு ஆதரவு கொடுக்காருன்னா ஓபிஎஸ்க்கு எதாவது பண்ணலாமே, ஏன் பண்ணலை? இன்றைக்கு ஓபிஎஸ்க்கு எதுவும் பண்ணலை நீங்கள் சொல்கிறீங்க. இன்றைக்கி ஓபிஎஸ் அவர்களுக்கு ராமநாதர் தொகுதி கொடுத்துருக்கிறாரா, அதில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று மோடிஜி அவர்களின் பாரதிய ஜனதா கட்சி அங்கே உழைத்து கொண்டும் இருக்கின்றது. அதனால் நிச்சயம் இதெல்லாம் வந்து அவர் செய்கிறது தானே. இன்னைக்கு சொல்லுங்கள், நீங்கள் ஓ பன்னீர்செல்வம் சீட்டு கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? இன்றைக்கி அங்கே நிற்க வச்சுருக்காங்க. அங்கே வேறு யாருனா இருந்தால் இதுவாகவும் களத்தில் இறங்கியிருக்கார் நாடாளுமன்ற தேர்தலில், நம்மளே வெற்றி பெற வேண்டும் என்று சுயேட்சை சின்னத்தில் நின்றிருக்கிறாரு. அதனால் நிச்சயம் அவர் வெற்றி அடைவார்.
ஓகேண்ணே, கூட்டணியெல்லாம் விட்டுருவோம். இப்போ பிஜேபி தனித்து, அதாவது ஒரு கூட்டணியில் அவங்க வேற கூட்டணி போய் நிற்கிறாங்க, ஆனால் ஏடிஎம்கே சப்போர்ட்டோட வேற மாதிரி நிற்கிறாங்க. இப்போ அவங்களோட ஓட்டு சதவீதம் உயருமா குறையுமா? தனியாக போயிட்டாங்களே, இப்போ ஏடிஎம்கோட ஓட்டு சதவீதம் அவங்களுக்கு இருந்துச்சு உள்ளனால, இப்போ தனியாக போயிட்டாங்க, எப்படி இருக்கும் ஓட்டு சதவீதம்? இன்று வந்து பிஜேபியோட கூட்டணி மிக பலமாக உள்ளது, ஓகேங்களா? இங்கே அங்கே வந்து கூட்டணி எத்தனை பேர் கூட்டணி இருக்காங்க நீங்களே சொல்லுங்கள். இப்போ ஏடிஎம்கில் பொறுத்தவரை கூட்டணி வந்து இப்போ தான் பேச்சுவார்த்தை நடக்குது. இங்கே வந்து ஆல்ரெடி கூட்டணி அமைச்சிட்டிங்க. ஆமாம். ஆனால் இங்கே வந்து உங்களுக்கு சின்னத்துலேருந்து என்னென்ன தொகுதின்றது இப்போ தான் ஒரு ரெண்டு நாளைக்கு முதல் நடந்துச்சு. அதாவது வந்து கழகம் அங்கே இருக்கின்றது, ஓகேங்களா? சின்னம் அங்கே இருக்கின்றது, சின்னத்திற்கு வழக்கம் தொடரப்பட்டு உள்ளது ஓ பன்னீர் செல்வம் ஐயா அவர்கள். அதனால் அவர் எந்த சின்னத்தை சுயேட்சை சின்னத்தில் தான் நின்று வெற்றி பெற்று தர்மத்தையும் அதர்மத்தையும் மீட்டு மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மீட்டு எடுப்பதற்கு அவர் தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு தொடங்கி அதை நடத்தி சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். விரைவில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழக முன்னேற்ற கழகத்தை மீட்டு எடுப்பார். சரிங்கண்ணா, இப்போ வந்து நீங்கள் ஏடிஎம்கேல மெம்பர்ஷிப்பாக தான் இருப்பீங்க, அதாவது கார்டு வந்து ஏடிஎம்கேல தான் எடுத்திருப்பீங்க. ஆமாம். அப்புறம் எப்படி நீங்கள் ஓ பன்னீர்செல்வம் அவருக்கு ஆதரவாக? அதான் வந்து நீங்கள் சொல்கிறது கேள்விலாம் ரொம்ப கரெக்டான கேள்வி தான். அதான் வந்து நீங்கள் வந்து ஏடிஎம்கேல தானே இருக்கீங்க, நீங்கள் எதுக்கு ஓ பன்னீர்செல்வம் ஐயா கூட செயல்பட்டீங்கன்ட்டு கேட்குறீங்க. அதான் வந்து அம்மாவால் முதலமைச்சரானவர், அதாவது மக்களிடம் நாடி நீதிமன்றத்தை மக்கள் நீதிமன்றத்தை நாடி உள்ளார், ஓகேங்களா? அதேமாதிரி நான் வந்து இப்போ கூட வெளியே சொல்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அம்மாவின் தொண்டன் நான் என்றுமே. இன்று கூட எனது காரில் நம்ம கட்சி கொடி தான் பறக்குது, கட்சி வேட்டி தான் நான் கட்டுறேன். முடிந்தால் என் மீது வழக்கு தொடர முடியுமா அதற்கென்று? அதான் ஏன் எதுவும் பண்ண மாட்டாங்களே. இப்போ நீங்கள் பிரிஞ்சு போயிட்டீங்க, இப்போ ரெண்டு பேருமே ஆதரவு தனித்தனியாக இருக்காங்க, தொண்டர்கள் ஆனால் பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கீங்க. இப்போ அவங்க பிரிஞ்சிட்டாங்கன்னா தொண்டர்களையும் பிரிக்கணுமே, ஏன் பிரிக்காமல் இருக்காங்க? தொண்டர்களின் ஒற்றுமை கழகத்தின் பலம். அதனால் வந்து விரைவில் நிச்சயம் சட்டமன்ற தேர்தலில் அனைத்து தொண்டர்களும் ஒன்றிணைவார்கள் என்பது மட்டும் உறுதி 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 என்பதை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இபிஎஸ்க்கு அந்த தைரியம் இல்லையா? இப்போ வந்து தொண்டர்கள் ஓபிஎஸ் சைடு போயிட்டால் அவங்கள ஃபுல்லாக பிரிச்சிடலாம் அப்படின்னு அந்த தைரியம் இல்லையா? அதான் வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தலின், அதாவது இந்த நாடாளுமன்ற தேர்தலின் வெற்றியை பொறுத்து தான் அனைத்தும் வரும் சட்டமன்றத்தில் தெரியும். திருப்பி ஒன்றிணைவாங்களா? அம்மாவின் தொண்டனாக இன்று தெரிவிக்கின்றேன், கழகம் ஒன்றாக வேண்டும், நாம் வென்றாக வேண்டும் என்று ஓ பன்னீர்செல்வம் ஐயா அவர்கள் போராடி கொண்டிருக்கின்றார். இந்த போராட்டத்தில் நிச்சயம் அவர் வெற்றி பெறுவார் என்பது மட்டும் உறுதி உறுதி உறுதி. ஓகே, இப்போ அதிமுகவோட தேர்தல் நிலைப்பாடு என்ன? அதிமுக நிலைப்பாடு என்னன்னா, நாடாளுமன்ற தேர்தலில் நிற்கிறாங்க, சில கூட்டணிகள் வைத்து நிற்கிறாங்க. இந்த கூட்டணிகள் அவர்கள் வெற்றி பெறுவார்களா தோல்வி பெறுவார்களா என்பதை பொறுத்து தான் அவர்களை இதுவே தீர்மானிக்க முடியும். அதான் சுயேட்சை சின்னம்னா சுயேட்சை சின்னம் என்னவா எதிர்பார்க்குறீங்க நீங்கள்? அதை சொன்னீங்கன்னா ஐயா அவர்கள் இரண்டு மூணு சின்னம் கேட்டிருக்காரு, அதில் முக்கியமான சின்னத்தை தேர்ந்தெடுத்து நிச்சயம் வெற்றி பெறுவார். ஓகே, அதை வந்து தலைவர் அந்த காலத்திலே சொல்லியிருக்கின்றார், தொண்டனும் தலைவனாகலாம் என்று அன்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொன்னார், அது அனைவரும் அறிந்தது. இன்று எம்ஜிஆரின் சட்ட விதிகளையே மாற்றி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான் நிரந்தர பொதுச் செயலாளர் என்று அனைத்து தலைவர்களும் சொன்னார்கள், முன்னாள் அமைச்சர்களும் சரி ஆளும் அமைச்சர்களும் சரி, அதாவது வந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களும் சரி. ஆனால் இன்று அம்மாவின் பொதுச் செயலாளர் பதவிக்கு ஆசைப்பட்டு இன்று பொதுச் செயலாளராக இருக்கின்றார். அதுவும் வந்து 25 மாவட்ட செயலாளர்கள் வழிமொழியவும் 25 மாவட்ட செயலாளர் மும்மொழியவும் என்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் அம்மாவும் சொன்னார்களா என்று? இதெல்லாம் உங்களுக்கே ஒரு இதுவாக இல்லைங்களா? ஒவ்வொரு தொண்டர்கள் மனதிலும் இன்று வந்து கழகத்தின் ஒற்றுமை இல்லாமல் நிச்சயம் வந்து மனம் கவலைப்பட்டு தான் இருக்கிறாங்க யாரும், ஓகேங்களா? மனசில் ஒன்றா அவங்க வேலை செய்யலாம்னு நினச்சிப்பாங்க. ஆனால் வந்து உள்ளுக்குள் நம்ம கழகம் என்றைக்கும் ஒன்றாக வேண்டும், அனைவரும் ஒன்றாக வேண்டும். இப்போ ஓ பன்னீர்செல்வம் ஐயா அவர்கள் என்ன சொல்லுகின்றார்? தொண்டர்கள் உரிமை போட்டுக் கொள்ளுங்கள், நான் நிச்சயம் மீட்டெடுப்பேன், கழகத்தை மீட்டெடுப்பேன் என்று தான் சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு? ஒரு தொண்டை தான் முதலமைச்சர் ஆனால் சொல்கிறாரு ஓ பன்னீர்செல்வம் ஐயா அவர்கள். ஓகேண்ணே, இப்போ கழகத்தை மீட்டெடுப்பீங்க அதெல்லாம் நம்ம ஒத்துக்கிறோம், சரி ஓகே, அதுக்காண்டி போராடுறீங்க. கழகத்தை மீட்டெடுக்கலாம், ஆனால் ஓபிஎஸ் அவர்களுக்கும் இபிஎஸ் அவர்களுக்கும் உள்ள பிரச்சனை எப்படி நீங்கள் சுமூகமாக பேசி முடிப்பீங்க? இவ்வளோ ஆண்டு காலமாக அது முடியலையே, இப்போ மட்டும் எப்படி முடியும் நினைக்கிறேன்? இன்னும் ஒரு இரண்டு நாடாளுமன்ற தேர்தலின், அதாவது வந்து அதர்மத்திற்கும் தர்மத்திற்கும் நடக்கின்ற போரில் நிச்சயம் தர்மம் வெல்லும் 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 என்பது மட்டும் உறுதி. சரிங்கண்ணா, இவ்வளோ நீங்கள் தர்மம்னு சொல்கிறீங்களே, இவ்வளோ தர்மமாக இருக்கிறவங்களுக்கு ஏன் இவ்வளோ காலதாமதம் ஆகுது?
அதாவது வந்து எப்பயுமே வந்து பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்று பழமொழிகள்லாம் உள்ளது. அது ரொம்ப பொறுத்து பொறுத்து போய் இப்போ அவர் தனிச்சு, அது வந்து இது வந்து நாடாளுமன்ற தேர்தல், இதை வைத்து நம்ம வந்து கருத்து கணிப்பு சொல்ல முடியாது. வரும் சட்டமன்ற தேர்தல் என்பதுதான் தமிழ்நாட்டுக்கு மிகவும் முக்கியமான தேர்தல், முதலமைச்சரை தீர்மானிக்கின்ற தேர்தல். அதனால் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நிச்சயம் அனைவரும் ஒன்றிணைவார்கள் என்ற நம்பிக்கை உள்ளது. அதில் நிச்சயம் ஓ பன்னீர்செல்வம் ஐயா அவர்கள் தொண்டர் குழு மீட்டு கூட மீட்டெடுத்து நிச்சயம் மீண்டும் களத்திற்கு மிகப்பெரிய பலத்தை காட்டுவார் என்பது மட்டும் உறுதி. ஆனால் நீங்கள் சொல்கிற அந்த தேர்தலுக்கு வந்து ரொம்ப நாள்லாம் கிடையாது. ஆமாம், இன்னும் 1.5 வருடமோ இல்லை 2 வருடமோ தான் இருக்குது. ஆமாம், இப்போயே அந்த பிரச்சனை சுமூகமாக போகலன்னா இன்னும் 2 வருஷத்தில் என்ன ஆக போகுது, திடீர்னு எப்படி மாறும், எனக்கு புரியலை. அது இந்த நாடாளுமன்ற தேர்தலோட ரிசல்ட்டை பொறுத்து தான் நிச்சயம் வந்து சட்டமன்ற தேர்தலில் அனைவரும் ஒன்றிணைவார்கள் என்பது ஒரு மிக்க கேள்விக்குறியாக இருக்கும். நிச்சயம் ஒன்றிணைவார்கள். இப்போ நீங்கள் வாங்குகிற ஓட்டு சதவீதத்தை வச்சு தான் நீங்களும் பேரம் பேச முடியுமா? நிச்சயம் ராமநாதபுரம் தொகுதியில் கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் அம்மாள் முதலமைச்சராக ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வெற்றி பெறுவது மட்டும் உறுதி. அதுதானே, இப்போ அதெல்லாம் ஓகே, நீங்கள் வெற்றி பெறுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பெர்சன்டேஜ் நீங்கள் எடுத்துருவீங்க, ஒரு பெர்சன்டேஜ் ஆஃப் மக்கள் வந்து உங்களுக்கு ஓட்டு போடுறாங்க, நீங்கள் வெற்றி பெற்றீங்கன்னா இதை வச்சு தான் நீங்கள் போய் பேசணும்னு நினைக்கிறீங்களா? அதாவது சில பேர் சொல்கிறாங்க ஓபிஎஸ் ஐயா அவர்கள் பின்னாடி எதுவும் இல்லை எதுவும் இல்லைன்னு சில பேர் பேசுவார்கள், எதிர்கட்சியினரும் சரி, ஓகேங்களா? அதனால் வந்து அதை முறியடிப்பதற்காக நாடாளுமன்ற தேர்தலில் நானே நிற்கிறேன் என்று சொல்லி ஓ பன்னீர்செல்வம் ஐயா அவர்கள் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தேர்தலாக இன்று நின்று வெற்றி பெறவும் உள்ளார். ஓகேண்ணே, இப்போ வந்து ஓபிஎஸோட மொதல் ஒரு படைபலமாக ஒரு 4-5 பேர் இருந்தாங்க. ஆமாம், இப்போ மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா இப்போ கூட யாருமே இல்லை, அதனால தனியாக நிற்கிறார் அப்படின்னு நினைக்கிறாங்க. கூட யாரும் இல்லாமலாம் இல்லை, எல்லாரும் கூட தான் இருக்கிறாங்க. ஓகேங்களா, கூட இல்லாமலாம் இல்லை, அன்றைக்கி கூட சொன்னாங்க, அதில் கூட எல்லாரும் தான் இருக்கிறாங்க. இன்றைக்கி அதாவது வந்து பண்ருட்டியா ராமச்சந்திரன் அவர்களும் ஐயாவிற்கு பக்கபலமாக இருக்கின்றார்கள், அண்ணன் வைத்தியலிங்கம் அவர்களும் பக்கபலமாக இருக்கின்றார்கள், அந்த மனோஜ் பாண்டியன் அவர்களும் பக்கபலமாக இருக்கின்றார்கள், அண்ணன் மருது அழகராஜ் அண்ணன் அவர்கள் அம்மா இருந்தபோது ஆசிரியர் அவர்களும் பக்கபலமாக இருக்கின்றார், கூபா கிருஷ்ணன் அவர்களும் பக்கபலமாக இருக்கின்றார், இன்னும் நிறைய தலைவர்கள் ஓ பன்னீர்செல்வம் ஐயா அவர்களும் இன்னும் பக்கபலமாக தான் கொண்டிருக்கின்றார், அண்ணன் ஜெயஸ்ரீ பிரபாகர் அவர்கள் எம்ஜிஆர் உங்கள் அனைவரும் அறிந்ததே, ஜெயஸ்ரீ பிரபாகர் அண்ணன் அவர்களும் ஓ பன்னீர்செல்வம் அவருக்கு பக்கபலமாக இருந்து கொண்டிருக்கின்றார். அப்போ 40 தொகுதியும் தனியாக நிற்கலாமே? அருமையான கேள்வி. இந்த 40 தொகுதியும் தனியாக நிறந்தால் ஓட்டை நிச்சயம் ஒரு பிரித்து காட்டியிருக்க முடியும். எதற்கு ஓட்டை மீண்டும் பாரத பிரதமர் வர வேண்டும் என்று நமக்கு ஒரு தொகுதி கொடுத்தாலும் அதை வெற்றி பெற்று காட்ட வேண்டும் என்பதனாலேயே அந்த தொகுதி செயல் பண்ணி ஓ பன்னீர்செல்வம் ஐயா அவர்களை களத்தில் நின்றிருக்கின்றார். இப்போ அவரோட தொகுதியில் டிடிவி தினகரன் அவர்களை நிப்பாட்டார். ஆமாம், இப்போ அவர் வென்று வந்துட்டார். இவர் சப்போஸ் அந்த தொகுதி புது தொகுதி போயிருக்காரு, அதாவது இவரோட பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு போயிருக்காங்க. இப்போ அங்கே போய் அவர் தோல்வி அடைஞ்சிட்டார்னா, இவர் வெற்றி பெற்றார்னா எப்படி சுமூகமாக? தேனி தொகுதியில் வேட்பாளராக டிடிவி தினகரன் அண்ணன் அவர்களை நிற்க சொன்னதே ஓ பன்னீர்செல்வம் ஐயா அவர்களும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவீந்திரநாத் அண்ணன் அவர்களும் தான் என்று ஐயா ஓ பன்னீர்செல்வம் பேடிஎம் கொடுத்திருப்பார். அதனால் வந்து நிச்சயம் தேனியில் டிடிவி தினகரன் அவர்கள் வெற்றி பெறுவார் உறுதி. ராமநாதபுரத்தில் நிச்சயம் ஐயா ஓ பன்னீர்செல்வம் ஐயா அவர்களின் வெற்றி உறுதி.